Hi guys, Nandan Brownie. Welcome to Hoodie Siblings. La patinga ore entrance exam eludradhukaga. Trainer enga veetla irundhu malaiyil ellam paakama trainer Chennai ku ponen. Anga paathinga na en friend paatha en friend annikitta mudhila kaiya vera video edukuren nanu appdi sollita avana oru video edutha appdi oru kutti thookam pottu endichan paarenga. Endichu paatha ore light edho inji inji la irundhuche. Oho nama Chennai kitta vanta maatrudhe appdinu paatha illenga central kitta vandhetom. அப்புறமேட்டு அப்படியே பார்த்துட்டே வர எங்கேயாவது போர்டு தெரியுது அவங்களுக்கு சாமிங்களா சென்னை மாநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போர்டு தான் பார்த்தா ஒரு போர்டையும் காணும் அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு அது அதான் இருக்குதான்னு தெரியல கிளியராக இல்லை ஃபோனு கேமரா குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படியே எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தது அதுக்குள்ளே நின்றுச்சு ட்ரெயின் கீழே இறங்கி பார்த்தா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத விட கூட்டம் அதிகமாக அங்கே இங்கே போயிட்டுருக்காங்க அது ஒரு 4 மணிக்கு நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் என்னடா இந்த ஊர் இப்படி இருக்கேன்னு அது இல்லாமல் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படியே அங்கேயே படுத்து கிடக்காங்க அத்தனை பேர் அத்தனை மணிக்கு மனோட மாப்பிள்ள சென்னையில இருந்து அப்படிங்கிற மாதிரி படத்துலாம் காமிக்கிற மாதிரி சென்டர் அப்படியே குரு 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 அப்படியே சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருந்த மாதிரிங்க எப்படிலாம் இப்பெல்லாம் அவளை எட்டினானுங்க அந்த காலத்துல இங்கிலீஷே சாரி பிரிட்டிஷே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு வேகமா நடந்து போய் ரூம் புட்டுக்கு படுத்து தூங்கி நெக்ஸ்ட் எழுந்திருக்குன்னு போயிடும் எந்திரிச்சு கால நேரம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு ஹஹா புபு அப்படின்னு கையை காமிச்சிட்டு நடந்து போறோம் மலைங்க திருப்பி திருப்பி சென்ட்ரலுக்கு வந்துட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சப்வேக்குள்ளே போகலான்னு சுற்றி சுற்றி பார்க்குறோம் சப்வே எதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரு அண்ணன்கிட்ட கேட்டால் தான் தம்பி சப்வே அதுக்குள்ளே போய் தான் தம்பி அங்கே போகணும் லோக்கல் ட்ரெயின் ஏறுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க வேக வேகமாக போகிறோம் மலை எங்களை விடவே இல்லை நானும் வீடியோ எடுக்கிறோம் ஃபோன் ஏதாவது ஆயிரமோன்னு பயந்துக்கிட்டே இருந்துட்டு அங்கே ஒருத்தனை பார்த்தா ஹாய்ங்கிறான் வேற யாரும் இல்லைங்க என் ஃப்ரெண்டு தான் ஹாய் காமிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஹாய் அப்படின்னு சொன்னேன் சார் அந்த இந்த பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் விளாட்றேன்னு நினைக்கிறேன் ரோல் ஆகுது பரவாயில்ல அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கிறாங்க நடந்தே போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு அப்படியே கீழே பொறுமையாக போகிற வரைக்கும் போகிறேன் அப்படியே பார்த்து பொறுமையாக நடந்து போகிறேன் நடந்து போகிறேன் நடந்து போகிறேன் சுபா அவன் இதுக்கே கால் அடிக்கணும்னு பார்த்தா போகும் பாதை தூரமில்லை அப்படிங்கிற பாட்டு வர இடம் மாதிரி இப்படி சூப்பராக இருந்து லைட்டிங்லாம் போட்டு சபைக்குள்ளே ஏ நடக்கிறோம் நடக்கிறேன் 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 அதுமாதிரி நானும் என் மூஞ்சை கம்மி அப்படின்னு மூஞ்சை காமிச்சு என் ஃப்ரெண்ட் வீட்டில் நானும் வரண்டா அப்படின்னா இது 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 வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு திருப்பி கீழே இறங்கின நாங்கள் திருப்பி மேலே அந்த பக்கம் போய் ஏறி போகிறோம் பூங்கா நகர் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு லோக்கல் ட்ரெயின் ஏறதுக்காக போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் 5 ரூபாவும் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் செம்ம பல்ப் வாங்கினேன் ட்ரெயின் சவுண்டு கேட்குது உங்களை அப்படியே லைவ் ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிற காமிக்கலாம் போய் பார்த்தா அது அந்த பக்கம் ட்ராக்கில் வருதுடான்னு சொல்லி என்னை பல்ப் அங்கே வச்சுட்டானுங்க இந்த பக்கம் வரலான்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு என்ன ஆசைங்க வருது புதுசான்னு சொல்லிட்டு சரி கண்ணை மூடிட்டு இங்கே ஒரு ட்ரெயினை வர்றத வீடியோ எடுப்போம் நம்ம பிளாட்ஃபார்ம் கிட்ட வேறு ட்ரெயினை ஏறி அங்கே இருந்து ஏதோ பூங்கா நகரா இல்லை தாமரை செல்வமா இல்லை 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 தாமரை மலர்ந்த தீரும் இல்லை ஐயோ கஸ்தூரிபாய் நகர்னு ஒரு ஏரியாவில் போய் இறங்கினாங்க இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க என்னங்க இது ஊரால் வேலை வேலை இருந்துச்சு என்ன மாதிரி ஊருக்குள்ளேயே படுத்து வந்துட்டு இருந்தவனுக்கு சென்னையெல்லாம் சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க சுற்றி பாருங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூடாறு கூடாருமா இருந்துச்சு ஓ இது வேற என்னமோ இருக்கும் நம்ம பார்த்த மாதிரியே தெரியுதுன்னு பார்த்தா இதுதான் சேப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆ ஓ ஜாலியாக கெத்து அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே பார்த்தா உள்ள போய் பயங்கர மாதிரி ஆஹா டடே அப்படின்னு என் ஃப்ரெண்டு பார்த்தா என் ஃப்ரெண்டு செல் போனாங்க டே நான் பாடுறாங்க பாடுறேன் இதெல்லாம் பார்த்துருக்கேடா சினிமாவில் பார்த்த மாதிரி இதில் பாடுறாங்க பாடுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே ஒரு யார் மாதிரி போச்சு இதுதான் கூவாராக இருக்குமா அப்படின்னு நாங்களே யோசிச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் காலைல சாப்பாடு எழுந்திரிச்சு ஒரு 4 இட்லி யூனிவர்சிட்டி அம்மா தண்டி அதுக்குள்ளே அதை வெல்கம் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்கிறதுல என் ஃப்ரெண்டு கொடையை வச்சு உள்ள பரிசுட்டா நாங்கள் உள்ளே போகிறோம் போகிறோம் போய் போதுன்ட்டா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு மொழியில் உட்காறேன் கேட்டுக்குள்ளே தாண்டி எங்கேயும் விட மாட்டேங்கிறாரு அங்கே போனால் ஒருத்தர் இருந்துக்கிற தம்பி இதை படிப்பா அப்படின்னு சொல்லி படிக்க விட்டாரு ஐயோ வாயெல்லாம் கொண்டுச்சு அதில் வித்தியாச வித்தியாசமாக பேர்லாம் இருந்துச்சு இங்கிலீஷ் பேர் ஒன்றும் தெரியாமல் படிக்க வச்சுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் எடுக்கிற ஒரு பைத்தியங்களாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்னாப் பைத்தியம் இந்த பைத்தியம் எப்போ பார்த்தா ஸ்னாப் ஸ்னாப் டெய்லி அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ எடுப்பேன் 30 ஷார்ட்ஸ் அது இதுன்னு எடுப்பான் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அங்கே ஒரு இது பார்த்தா இவன் பாருங்க பீர் வாங்கின மாதிரி கை காமிக்கிறான் ஒரு ஜூஸை சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் அடுத்து படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் ஊர் பக்கம் சேர்த்து வெல்கம் டு டைம் தேங்க்யூ இது கொஞ்சம் முக்கியமாக இருக்கும்னு எனக்கே தெரியும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் விளாக் விளாக்னு எடுக்கிறாய் தமிழ் விளாக் விளாக்னு எடுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்